Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு சாமுவேல்ஸ் ஃபார் ஜீசஸ் சீசன் 2. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த அழகான வாய்ப்புக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னது போல இந்த சீசன் 2 கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து பேச போறார். கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ள கடந்து வரப்போகுது. எப்படியாக கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரையும் சமாதானத்தையும் தன் சீஷர்கள் மேலே பேசினாரோ, அப்படியாக இந்த சீசன் 2 நம்ம அனைவர் மேலேயும் பேச போறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்போமா? God bless you. Praise the Lord. ஜாஷுவா புத்தகம் 2 அதிகாரத்தில் ஒரு முக்கியமான நபரை குறித்து இந்த நாளை நம்ம தியானிக்க போகிறோம். அவங்க பேர் ராகப். அவங்க ஒரு வேசியாக இருந்தாங்க. இந்த நாளில் அவங்கள குறித்த ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்த போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன். இது மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கடந்து வரப்போகுது. அல்லேலூயா. ஜாஷுவா இப்படியாக ரெண்டு பேரை கூப்பிட்டு எரிகோவுக்கு வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வேவு பார்க்குற ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராகாப்ன்ற வேசி அவங்க வீட்டுக்குள்ளே கடந்து போகிறதாக நம்ம பார்க்குறோம். வேவு பார்ப்பதுக்காக ரெண்டு பேர் கடந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி ராஜாவுக்கு நியூஸ் கிடச்சிருது. அந்த எரிகோவின் ராஜாவுக்கு நியூஸ் கிடச்சிருது. அதனால் என்ன செய்கிறாருன்னா, எரிகோவின் ராஜா அந்த ராகாவோட வீட்டுக்கு ஆள் அனுப்பி, ரெண்டு பேர் இங்கே மறைஞ்சிருக்கிறாங்க, வேவு பார்க்க வந்திருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராகாபுக்கு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ ராகாப் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை தான், அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் வந்தாங்க, ஆனால் அவங்க எந்த மாதிரி ஆட்கள் எனக்கு தெரியாது, எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க கிளம்பி போயிட்டாங்களே, நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா அவங்கள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ராகாப் சொல்கிறத பார்க்குறோம். அந்த ஜனங்களும் அதை கேட்ட உடனே பின்தொடர்ந்து போகிறதாக நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மறைத்து வைத்திருந்த அந்த ரெண்டு நபர்கிட்ட போய் ராகாப் இப்படியாக பேசுகிறத பார்க்குறோம். இதுதான் நீங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். அவங்க இப்படி சொல்கிறாங்க, கர்த்தர் உங்கள் கையில் இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்துட்டாருன்ற எங்களுக்கு தெரியும். எப்பொழுது இதை கேள்விப்பட்டோமோ அதுலேருந்து எங்கள் ஜனங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, மிரண்டு போயிருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கலக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி ராகாப் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் எகிப்திலேருந்து வெளியே வரும்போது உங்களோட தேவனாய கர்த்தர் அந்த செங்கடலை பற்றி போக வைத்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மாத்திரம் இல்லை, அந்த ரெண்டு ராஜாக்கள் ஓகன் ராஜாவும் சீகோனன் ராஜாவையும் எப்படியாக நீங்கள் முறியடிச்சிங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர் வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்லி ராகாப் சொல்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ராகாப் அந்த ரெண்டு நபர்கிட்ட ஒரு முக்கியமான ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எப்படியாக இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தயவு செஞ்சனோ, அதே போல் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் விரோதமாக நீங்கள் செயல்படும் போது, இந்த ஊர் அழிக்கும் போது, எங்களை எந்த காரணத்தை கொண்டு என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டாரையும் நீங்கள் அழிச்சிடக்கூடாது, எங்களை சாகடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுற நம்ம பார்க்குறோம். கொடுத்த வாக்கை ஜாஷுவா காப்பாற்றினதாக நம்ம பார்க்குறோம். அவங்க பாதுகாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எனக்கு எப்ரேயரில் ஒரு வசனம் எனக்கு கண்ணில் பட்டுச்சுங்க. எப்ரேயர் 11:31 எப்படியாக நம்ம வாசிக்கிறோம், அந்த எரிகோ ஜனங்கள் அழிந்து போனதுக்கு காரணம், அவங்க மறித்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களோட டிஸ்ஒபீடியன்ஸ், அவங்களோட கீழ்ப்படியாமைன்னு சொல்லி அந்த வசனத்தை நான் வாசித்தேங்க. அல்லேலூயா. இந்த காரியம் என் கண்ணில் பட்டுச்சு. அப்போ எனக்கு ஒரு யோசனை உண்டாச்சு, இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க, ஆனால் இந்த ஸ்திரீயானவள் அவங்களோட வாழ்க்கை மாறணும்னு சொல்லி ஆசைப்பட்டதாக நான் பார்க்குறேங்க. இப்படியான ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கை, இப்படியான ஒரு பாவமான வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியே வந்தால் எல்லாருக்குமே எப்படா வெளியே வருவோம், இருளான வாழ்க்கையிலேருந்து ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்போ கடந்து வருவோம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் பாருங்கள், இந்த ரெண்டு நபர் அந்த எரிகோவுக்குள்ளே கடந்து வந்திருப்பாங்க. கர்த்தருடைய சித்தம் எப்படியாக இருந்திருக்கும்னா, எப்படியாக எலியாவை சாரபாத் விதிய வீட்டுக்கு கரெக்டாக கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல் இந்த ரெண்டு வேவு பார்க்க வந்த ஜனங்களை ராகாபின் வீட்டுக்குள்ளே கடந்து போக வைத்திருப்பாருன்னு எனக்கு ஒரு யோசனை உண்டாச்சுங்க. அல்லேலூயா. கர்த்தால் மாத்திரம்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த மகளுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கீழ்ப்படியாமல் ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க, ஆனால் இந்த ஸ்திரீ மாத்திரம் அவரோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு இருதயம் இருந்ததாக கர்த்தர் பார்த்ததாக நான் பார்க்குறேங்க. அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க கடந்து போனாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேங்க. கடந்து போனது எவ்வளோ நல்லதாக போச்சு பார்த்தீங்களா. அந்த ஸ்திரீயின் வீட்டுக்குள்ளே போனதுனால தான் அந்த ரெண்டு நபர் காப்பாற்றப்பட்டாங்க. இல்லை ராஜா நிச்சயமாக அவங்களை கொண்டிருப்பார். அந்த ரெண்டு நபர் காப்பாற்றப்பட்டனால தான் அந்த எரிகோ முழுவதுமாக
இஸ்ரவேலின் கைகளுக்கு வந்ததாக நான் பார்க்கிறேங்க. அந்த ராகாபின்ற அந்த வேசி கர்த்தராகிய தேவனை மிகப்பெரிய தேவனாக வானத்திலையும் பூமியிலையும் அவரு தான் தேவன்ன்றத அவங்க அறிந்திருந்த நிமித்தமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நிமித்தமாக அந்த காரியத்தை செய்தாங்க. அதனால அவங்க காக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு முக்கியமான குறிப்பை நான் யோசித்து பார்த்தேங்க. நிச்சயமா அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக அமைய நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் நீங்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா கவலைப்படவே படாதீங்க. கர்த்தரை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீங்கன்னா கவலைப்படவே படாதீங்க. எப்படியாக ராகாபின் குடும்பம் முழுவதுமாக தன்னோட தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பம் முழுவதுமாக எப்படியாக அழிவிலிருந்து காக்கப்பட்டுச்சோ அந்த ஒரு சகோதரினால் ஒரு ஸ்திரீனால் அந்த குடும்பம் முழுவதுமாக காக்கப்பட்டுச்சோ அப்படியாக உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பம் முழுவதுமாக காக்க போகிறாருன்றதுக்கு ஒரு அழகான வெளிப்பாடாக நான் பார்க்குறேங்க. கர்த்தர் சொல்லுகிற ஒரு உறுதியான காரியமா நான் பார்க்கிறேன். இந்த நாளை நீங்க கீழ்ப்படைஞ்சதுனால கர்த்தருக்காக எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அந்த ராகாப் நான் சகிப்பேன்னு சொல்லி அவங்க சகிச்சாங்க இல்லையா, அதே போல நீங்க இந்த நாளில் கர்த்தருக்காக ஒரு சிறிய பாரத்தை நீங்க சுமக்கிறதுனால இந்த மிகப்பெரிய ரட்சிப்பு உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் நிச்சயமாக கொண்டு வர போறான்னு நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவன் நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் யாருமே குடும்பத்தை தெரிஞ்சுக்கலையே, அதனால மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, கவலைப்படவே படாதீங்க. ரொம்ப சீக்கிரமாக உங்களை கொண்டுதாங்க கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை உங்க குடும்பம் முழுவதுமாக செய்ய போறாருங்க. உங்க ஒருத்தரை கொண்டுதாங்க உங்க குடும்பம் முழுவதுமாக காக்கப்பட போதுங்க. இந்த அழிவான உலகத்துல கர்த்தராகிய தேவன் மிக சீக்கிரமாக வரப்போறாருங்க. அந்த மிகப்பெரிய அழிவுலேருந்து உங்க குடும்பம் முழுவதுமாக காக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்த பாத்திரம் யார் தெரியுமா, அது நீங்க தாங்க. அல்லேலூயா. என்னோட சேர்ந்து கண்களை முடி ஜெபிப்பீங்களா. ஆண்டவர் அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி, கொடுத்த அழகான செய்திக்காக நன்றி அப்பா. அதுவே தவறான காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆனா அந்த நேரத்துல அவங்க இதயத்துல ஒரு மாற்றத்தில் இருந்துச்சு சுவாமி. குடும்பம் முழுவதுமாக காக்கப்படுவதற்கு ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க காரணமா இருந்ததாக நாங்கள் வாசிச்சோமே, நாங்கள் பார்த்தோமே. அதுக்காக கூடான கொடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. அப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற அநேகரோட வாழ்க்கையில நீங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் கொண்டு வர போறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. பாவமான வாழ்க்கையிலிருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்காக தானப்பா நீங்க வந்தீங்க. அப்படியான ஒரு விடுதலை இந்த நாளில் ஒவ்வொருத்தருமே நீங்க பேசுவதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ரட்சிப்பை, அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய ரட்சிப்பை இந்த நாளில் உறுதியாக நீங்க பேசிட்டீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்கள கொண்டு பெரிய பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். பேதுருவை பார்த்து மீன்களை பிடிக்கிற பேதுருவே உன்னை மனுஷங்களை பிடிக்கிறதாக நான் மாற்றுவேன்னு சொல்லி எப்படியாக மாத்துனீங்களோ அப்படியாக இயேசுவின் நாமத்தை இந்த நாளில் அநேகரை இயேசுவுக்குள்ள அடுவே சுவாமி வழிநடத்துகிற பாத்திரங்களாக அநேக ஆத்துமாக்களை பிடிக்கிறவர்களாக நாங்கள் மாற கத்த தாமயங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவ நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாள்லேருந்து மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. சந்தோஷமா இருங்க. காட் பிளெஸ் யூ. ஜீசஸ் பிளெஸ் யூ.